நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தி வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிபிஎஸ்ஸில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின தகவல் எல்லாமே நம்மளோட வெப்சைட் அதியமான் டீம் டாட் காமில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதியமான் டீம் டாட் காமில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மெனுவுக்கில் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற பேஜில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடியது அதே போல் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஐசிபிஎஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட், ஸோ உதவியாளர் பணி தான். எத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலி பணியிடம் தான் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி. சரிங்களா, திருச்சியில் தான் வந்து இதற்கான பணியிடம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுன்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வயது. 40 வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான சம்பள விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14,000 ரூபாய். ஸோ மினிமம் சேலரி இவ்வளோ கொடுப்பாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் என்றைக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/10/2018. ஸோ இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். பணியிடம் வந்து முன்னே சொன்ன மாதிரி திருச்சி. விண்ணப்பிக்கிறது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, N1 ரேஸ்கோர்ஸ் ரோடு, காஜாமலை, திருச்சி 23. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வேறு என்ன தகவல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் எப்படி முடிச்சிருக்கணும், அதே போல் யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இளங்கலை அல்லது முதுகலை ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கலாம். சரிங்களா, யூஜி பிஜி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஆனால் எந்த பேட்டர்னில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆவது முடிச்சிருக்கணும், அதன் பிறகு 12ஆவது, அதன் பிறகு நீங்கள் டிகிரி முடிச்சிடணும். ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் முடிச்சிருக்கணும் உங்களோட கல்வியை. அதன் பிறகு உளவியல், சமூகப்பணி, சமூகவியல், வழிகாட்டுதல் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் இந்த துறைகளில் நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த துறையில் யார் யாரெல்லாம் டிகிரி வாங்கியிருக்கலாம் அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த துறைகளில் டிகிரி வாங்கினா யாருமே அப்ளை பண்ணல அப்படின்னா மற்றவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும். இந்த ஜாப் பற்றினா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இவங்களே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். சரிங்களா, இது வந்து ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். உங்கள் நேம், உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதே போல் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதே போல் நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லையா, உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷ்னலாக வேறு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, உங்களோட கம்யூனிட்டி என்ன, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷனோட உங்களோட சுய சான்றப்பம் இட்டு அதற்கான ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இங்கேயே சைன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து முன்ன சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இங்கேயே கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே திருச்சி மாவட்ட வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் போய்ட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் 40 வயதுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு பயன்படுறனாலையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது இந்த ஜாப்புக்கு எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் தான் இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.